ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சரண்யா தமிழ் ட்ரெடசோன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன் மின்னணு வர்த்தகத்தில் ஈடுபட்டுள்ள எம்எஸ்டிசி நிறுவனம் பங்குச்சந்தைக்குள்ளே வரப்போகிறாங்க ஸோ இவங்க பங்கு வெளியீட்டுக்கு வருவதற்கு பங்கு சந்தை கட்டுப்பாடு அமைப்பான செபியிடம் அனுமதி பெற்றிருக்காங்க என் எம்எஸ்டிசி பொதுத்துறை நிறுவனமாகும் மின்னணு வர்த்தகத்தில் ஈடுபட்டு வரும் இந்நிறுவனம் கொல்கத்தாவில் அமைந்துள்ளது மினி ரத்னா அந்தஸ்து பெற்ற நிறுவனம் இது இந்த நிறுவனத்தில் அரசு தன் வசமுள்ள பதினேழு கோடியே அறுபது லட்சம் பங்குகளை விற்பனை செய்ய இருக்கு அதாவது இருபத்தஞ்சு சதவீத பங்குகளை விற்பனை செய்ய இருக்கு இந்த நிறுவனம் பல்வேறு பொதுத்துறை நிறுவனங்களில் அரசு பங்கு விளக்கலை மேற்கொண்டு வருது அப்படிங்கிறத நம்ம ரீசெண்டாக இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கூட ஒரு நியூஸ்ல பார்த்தோம் அந்த வகையில எம்எஸ்டிசியிலும் அரசு பங்கு விலக்கல் நடவடிக்கையில் இறங்கி உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க இந்நிறுவனத்தால் தற்போது எண்பத்தி ஒன்பது புள்ளி எட்டு ஐந்து சதவிகித பங்குகளை அரசு தன் கைவசம் வச்சிருக்கு பங்குகளை விற்பனை செய்யும் நிலையில் இது அறுபத்தி நாலு புள்ளி எட்டு ஐந்து சதவிகிதமாக குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்நிறுவனத்தின் பங்குகளை வெளியீட்டுக்கான பணிகளை இக்யூரஸ் கேபிட்டல் மேற்கொண்டு வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ இந்த நிறுவனத்தை பற்றி நம்ம பார்க்கலாம் என் எம்எஸ்டிசி இந்த நிறுவனம் வந்து கொல்கத்தாவை தலைமையிடமாக கொண்டு இயங்கி வரும் நிறுவனமான எம்எஸ்டிசி லிமிடெட் இந்திய எஃகு அமைச்சகத்தின் கீழ் வருகிறது இது இ தொடர்பான சேவைகளை வழங்குவதில் முன்னிலையில் உள்ள பொதுத்துறை நிறுவனமாகும் இ துறையில் ஆன்லைன் வழியினான ஏலம் விற்பனை கணினி மென்பொருட்களின் வளர்ச்சி மற்றும் கொள்முதல் சேவைகளை அளித்து வருது நிறுவனத்தின் வருமானம் கடந்த நான்கு ஆண்டுகளில் மூவாயிரத்தி முன்னூற்றி ஏழு கோடியிலிருந்து ரெண்டாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி மூணு கோடியாக அதிகரிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க தற்போது இந்த நிறுவனம் ஐபிஓ விற்பனை மூலம் ரூபாய் நூற்றி இருபத்தி

அரசின் பங்கு எண்பத்தி ஒன்பது புள்ளி எட்டு ஐந்து சதவிகிதத்திலிருந்து அறுபத்தி நாலு புள்ளி எட்டு ஐந்து சதவிகிதமாக குறையும் அப்படின்னு கணிச்சிருக்காங்க இந்த நிறுவனத்தின் இ காமர்ஸ் வருமானம் ஆண்டுக்கு பத்துல இருந்து பதினஞ்சு சதவிகிதம் அதிகரிச்சிருக்கு அப்படின்னும் நிறுவனத்தின் மொத்த வருமானத்தில் ட்ரேடிங் மூலம் கிடைக்கிற வருமானம் எண்பத்தி ஒரு சதவிகிதம் அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிறுவனத்தின் தொண்ணூறு சதவிகிதம் பிசினஸ் அரசின் மூலம் நடக்குது அப்படி அரசின் மூலம் கிடைக்குது அப்படின்னா ஸோ நிறுவனத்துக்கு கிடைக்கும் பிசினஸ் ஆர்டர் உறுதியா இருக்கு நிறுவனத்தின் விற்பனை ஒவ்வொரு ஆண்டுக்கும் முப்பது சதவிகிதம் அதிகரித்து வருது அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க பங்குகளின் ஆஃபர் விலை நூற்றி இருபத்தி ஒன்றுல இருந்து நூற்றி இருபத்தெட்டு என்ற அளவில் இருக்கும்போது இதோட முக மதிப்பு நாலு ரூபாயா உயர்ந்திருக்குன்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க நிறுவனத்தின் இருப்பு நிலை குறைந்தாலும் கூட பங்குதாரர்களுக்கு தொடர்ச்சியாக டிவிடெண்ட்களை கொடுத்து வருது இவை அனைத்தும் இந்த நிறுவனத்துக்கு சாதகமா இருக்கு அப்படின்னு எக்ஸ்பர்ட் சொல்றாங்க ஸோ நாம இந்த நிறுவனத்து மேல கவனம் செலுத்தலாம் அப்படிங்கிறது ஒரு விஷயமா இருக்குது இந்த நிறுவனம் கடந்த மார்ச் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஆறு புள்ளி ஐந்து கோடியும் கடந்த செப்டம்பர் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நூற்றி ஐம்பத்தி நான்கு கோடியும் இழப்பை சந்திப் சந்திர்பறது சந்திச்சிருக்கிறது கவனத்தில் கொள்ள வேண்டிய பாதகமான விஷயம் ஸோ ஒட்டு பார்க்கும்போது இந்த நிறுவனத்தின் பங்குகளில் நீண்ட கால முதலீடு செய்வது பாதுகாப்பானதாக இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பர்ட் சொல்றாங்க ஸோ முதலீட்டாளர்கள் நீண்ட கால முதலீடாக இந்த நிறுவனத்தின் பங்குகளை முதலீடு செய்யலாம் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லிருக்காங்க ஸோ இந்த பங்கை பத்தி நீங்க அனலைஸ் பண்ணுங்க ஸோ எம்எஸ்டிசி இந்த ஸ்டாக் வந்து இப்போ ஐபிஓ வந்து லான்ச் பண்ணிருக்காங்க அப்படிங்கும்போது இந்த ஸ்டாக்கு இந்த விலையில இருந்து இன்னும் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனையும் நீங்கள் கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் ஸோ இந்த தகவல் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா நீங்கள் ஈக்குவிட்டி கமாடிட்டிஸில் ட்ரேட் பண்ணுறதுக்கு லோயஸ்ட்டு ப்ரோக்ரேஜில் அட்வான்ஸ்டான இண்டிகேட்டர்ஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூவில் உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ண விரும்புனீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸை நீங்கள் அப்டேட் பண்ணீங்கன்னா ஆன்லைன்லையே உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஸோ தேங்க்யூ ஸோ மச் மறக்காமல் இந்த நிறுவனத்தை பற்றின உங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை கீழே இருக்கிற கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க அதை பார்க்குற படிக்கிற மற்ற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹாவ் அ கிரேட் டே